everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. Iniki ena video paaka porom appadina na potirka inda super glam ana self engagement or self reception makeup look தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு எங்கேஜ்மென்ட் ஒரு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆப்டா இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான். ரொம்பவே கிளாமா செம சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லுக் எப்படி போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்களை போகலாமா. அண்ட் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரீ மேக்கப் ஸ்கின் கேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் வந்துட்டு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து ஆஃப் கேமராலே வாஷ் பண்ணிட்டேன் க்ளீனாக. ஸோ தட் என்னோடய ஃபேஸில் வந்து எந்த ஒரு டர்ட் எதுவுமே இருக்காது. மேக்கப் அதுக்கு மேலே வந்து ஸ்மூத்தாக நீட்டாக அழகாக உட்காரும் அப்படின்னு நான் வந்து ஃபேஸ் வாஷை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ப்ராடக்ட். அதுவும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாமான மேக்கப் பொதுவாக ஜென்ரலாகவே நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஸ்கின்னை சூத் பண்ணிடும். ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ஸோ தட் இதுக்கு மேலே போடுற மேக்கப் வந்து செம ஸ்மூத்தாக அப்படியே கிளைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பேட்சும் இல்லாமல் மேக்கப்பில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிக் டேக்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ப்ரைமர். ப்ரைமருக்கு நான் வந்துட்டு பர்ப்புளோட 24K ட்ரூ ஜுவல் கோல்டு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ போர்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே வந்துட்டு நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ப்ளர் பண்ண எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ என்னுடைய நோஸ்க்கு சைட்ஸில் ஃபோர்ஹெட்ல சின்னலையும் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத வந்து என்னுடைய என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்துட்டு ஃபாரவர் 52 இந்த அல்ட்ரா டெஃபினேஷன் லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து FLF015 பீக்கன் அப்படின்ற ஷேடில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபாரவர் 52 ஃபவுண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான் கம்பேர்ட் டு அதர் ஹை அண்ட் ஃபவுண்டேஷன். பட் இதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபுல் ஸ்லீவ் இருக்க மாதிரியான ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் லைட்டர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம சுடி ஸ்லீவுக்கு வைப்போம் இல்லையா, குட்டியான ஸ்லீவ்ஸ் அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப லைட்டான ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா கை அண்ட் ஃபேஸும் வந்து ரொம்ப கிட்டத்தில் நம்ம ஸ்கின் ரிவீல் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆப்வியஸாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் மேட்சுக்கு நீங்கள் வந்துட்டு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி. இப்போ நான் போட போகிறது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே ஃபுல் ஸ்லீவ் தான். என்னுடைய கை மட்டும் தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் என்னுடைய பாம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து டிஃப்ரென்ஸ் ஃபேஸில் எடுத்து காமிக்காது. ஃபுல் ஃபேஸ் இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாரியலோட இன்ஃபாலிபிள் ஃபுல் வேர் கன்சீலர். இதில் என்னுடைய ஷேட் வந்துட்டு ஆல்மண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேடில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், 317 ஆல்மண்ட். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹைலைட்டிங் ஷேடெல்லாம் இருக்காது, ஒரு ஒன் ஷேட் ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை என்னுடைய டார்க் சர்க்கிளில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் ஃபோர்ஹெட் அண்ட் சின்லேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கு முன்னாடி நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, இல்லாட்டா வந்துட்டு மேக்கப் க்ரே ஆகிடும். எனக்கு அந்தளவுக்கு சீரியஸான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அதனால் நான் வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கே போயிட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஷேட் கன்சிலரை ஃபஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைலைட்டிங் கன்சிலரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சிலரை வந்து சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே ஒரு சூப்பரான ஃபுல் கவரேஜ் நல்லா திக்காக இருக்க மாதிரியான ஒரு கன்சிலர். எட் ரொம்ப ப்ரீதபிளாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மேக்கப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சுகரோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை சேம் பியூட்டி பிளெண்டரில் எடுத்துகிட்டு என்னுடைய அண்ட்ரைஸை மட்டும் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே க்ரீஸ் வந்து விழுந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபேஸஸ் கேனடாவோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி என்னுடைய என்டையர் ஃபேஸ் இயர்ஸ் அண்ட் நெக்கையுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்டில் என்னுடைய ஷேட் வந்து beige 03 அப்படின்ற ஷேடில் நான் என்னுடைய என்டையர் ஃபேஸ் இயர்ஸ் அண்ட் நெக்கையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக பவுடர் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பவுடரை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு நான் வந்துட்டு வெட்டன் வேலோட ஐப்ரோ கிட் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து அவுட்லைன் பண்ணிப்பேன் என்னுடைய ஐப்ரோஸை. நீங்கள் ஃபஸ்ட்டே த்ரெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஐப்ரோஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா உள்ளே வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் எப்போதுமே ஃபில் பண்ணவே மாட்டேன். என்னுடைய 3/4 ஆஃப் த ஐஸ் மட்டும் நல்லா டார்க்காக பிச் பிளாக்காக உங்களுக்கு எந்த கலரில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூலி எடுத்துகிட்டு நார்மலாக எந்த ஒரு ப்ராடக்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவே வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆம்ப்ரே
எஃபெக்ட் மாதிரியான ஒரு ஐப்ரோஸ் கொடுக்கும். அதை தான் வந்து ரொம்ப நேச்சுரலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண சேம் கன்சிலரை யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான டிஃபைன்ட் ஐப்ரோஸ் கொடுக்கும், ரொம்ப ஹைலைட்டடாகவும் தெரியும். ஸோ அதுக்காக ஒரு குட்டியான ஃப்ளாட் ப்ரஷில் இந்த கன்சிலரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே என்னுடைய ஐப்ரோஸ் ஒட்டி நான் வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். லிட்ஸை வந்துட்டு நான் வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்குமே சேம் ஃபேஸ் யூஸ் பண்ண கன்சிலரை எடுத்துகிட்டு ப்ரஷில் எடுத்துகிட்டு அப்படியே என்னுடைய லிட்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் எந்த ஒரு டார்க் சர்க்கிளுமே தெரியாது அப்படின்றதுக்காக. அண்ட் அதையுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும், ஏன்னா நமக்கு ஐஸ்க்கு மேலே லைன்ஸ் போகல. ஐஷோடக்கு நான் வந்து யூகேன்பேலேருந்து இந்த ஃப்ரூட்டி பை ஃபில்லிங் அப்படின்ற ஒரு ஐஷேடோ பலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்துட்டு ஒரு லைட்டான ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஷேட் அப்படின்னா நம்ம ஒரு கலர் ஐஷேடோ போட போகிறோம். இப்போ நான் இன்றைக்கி வந்து பர்பிள் கலர் ஐஷேடோ போட போகிறேன் அப்படின்னா அதோடைய ஒரு லைட்டர் வேரியேஷன் மாதிரியான ஒரு கலர், அது வந்து ஒரு லைட் பர்பிளாக இருக்கலாம், லைட் பிங்க்காக இருக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு லைட் பிங்க் மாதிரியான ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிகிற மாதிரி இருக்கும் ஐஸில். ஸோ ஒரு லைட் பிங்க், டார்க் பிங்க் அண்ட் பர்பிள் அந்த மாதிரி தான் நம்மளுடைய கலர் வந்து வந்த மாதிரி இருக்கும். இந்த பேலட்லேருந்தே ஒரு டார்க் பர்பிள் கரெக்டாக எக்ஸாக்டாக என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நல்லா என்னுடைய ஐஸில் வந்து லோட் பண்ணிக்கிறேன், அவுட்டர் கார்னர் அண்ட் க்ரீஸ்லேயுமே சரி. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கட் க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு க்ரீஸ் வந்து செம்ம எவ்வளோ டார்க்கான க்ரீஸ் கிடைக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கட் க்ரீஸ் ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதுக்காக எனக்கு தேவையான அளவு கலர் வர வரைக்கும் நான் வந்துட்டு நல்லாவே கலரை வந்து லோட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்ச அளவுக்கு கலர் வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே சேம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண கன்சிலர் எடுத்துகிட்டு என்னுடைய லிட்ஸில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அது அப்படியே வந்து நம்ம ஐஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த கன்சிலர் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து க்ரீஸை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு குட்டியான ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய ஐலெட்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நீங்கள் வந்துட்டு ஈவெண்ட் அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 1 மந்த்தாகவே இது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கப் வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிட்ஸை வந்து கட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஃபுல்லாகவும் நான் வந்து அதை கன்சிலர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதையுமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கேயுமே லைன்ஸ் போகுது. ஸோ அதனால் வந்துட்டு அதையுமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஃபாரவர் ஃப்ளாலஸ் ஃப்ளாலஸ் அப்படின்ற பேலட்டில் யூட்டோபியா அப்படின்ற பேலட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே பர்பிள் பிங்க் இந்த மாதிரியான ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இருந்துட்டு என்சாண்டட் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் கோல்டு ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம க்ரீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா டெபாசிட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த அவுட்டர் கார்னர் அண்ட் இந்த க்ரீஸ் கட் பண்ண இந்த ஷேட் ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகிற இடத்துல நான் வந்துட்டு கிளிம்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்பிள் ஷிம்மர் ஷேட் எடுத்துகிட்டு நான் அந்த ரெண்டும் மர்ஜ் ஆகிற இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். இது ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஃபைனலாக ஒரு தடவை அவுட்டர் கார்னர்லேயும் வந்து சேம் டார்க் பர்பிளை வந்து லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் க்ரீஸ்லேயும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணலையா ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரியான ஒரு ஷேட், அதை எடுத்துகிட்டு இப்போ என்னுடைய ட்ரான்சிஷனையும் நான் வந்துட்டு அழகாக வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய லோவர் லேஷ் லைனையுமே சேம் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். லைட் பிங்க், டார்க் பிங்க் எல்லாமே நான் வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஃபைனலாக ஒன் லாஸ்ட் ஸ்டெப்பாக ஐஷேடோவில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த யூகேன்பே பேலட்டில் இருந்துட்டு பிளாக்பெரி அப்படின்ற ஷேடு பிளாக் ஷேட் எடுத்துகிட்டு நான் ஐலைனர் மாதிரி போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ஐலைனர் காஜெல்லாம் வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு இந்த பிளாக் ஐஷேடோ எடுத்துகிட்டு ஐலைனர் மாதிரி வரைஞ்சிட்டு நான் அவுட்டர் கார்னரில் கொஞ்சமாக அந்த பிளாக் ஷேடை போட்டு அப்படியே என்னோடய கையாலே கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். தேட்ஸ் இட், இதோட நம்மளுடைய ஐஷேடோ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சேம் பிளாக்கே வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கேன், ரொம்ப ஆப்வியஸாக தெரியாமல் கொஞ்சமாக போட்டு அதையுமே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட். அதுக்கப்புறமா நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். மஸ்காராக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு நான் வந்து ஃபாஷ்லெஸ்லாம் வந்து அவ்வளோவா ஒட்ட மாட்டேன், அவ்வளோவா இல்லை ஒட்டவே மாட்டேன், எனக்கு லேஷஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டபுள் கோட் மஸ்காரா கொடுத்தாலும் எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மஸ்காராவே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோட் கொடுத்துட்டு செகண்ட் டைம் வந்து இன்னொரு கோட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ் மேக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்லாமில் போஸ் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெச்டி பிரான்சர் டுவோ என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து சின்னமன் அண்ட் டெரக்கோட்டா அப்படின்ற ஷேடில் என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸை நான் வந்து கவுண்டர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ரெண்டு சைடு சீக் போன்ஸில் நான் வந்து கவுண்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா வந்து ஃபிஷ் மாதிரி ஃபேஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பட் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து நார்மலாக அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு சீக் போனில், ஜா லைனில், ஃபோர்ஹெட்டில் அண்ட் நோஸ்லேயும் இந்த மாதிரி நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கான்டோர் பண்ணுறது மூலிமா நமக்கு ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எனக்கு சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பப்ளியான ஃபேஸ்.
ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் நான் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக நான் வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷுக்கு வந்துட்டு மைக்ளாமோட கேப்ளே ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 01 ஃப்ராசன் ராஸ்பெரி. இது வந்துட்டு நல்லாவே ஒரு கோரலிஷ் பிங்க் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஷ். ரீசன்ட் டேஸில் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ளஷ்ஷை. ஸோ இந்த ப்ளஷ்ஷை எடுத்துகிட்டு என்னுடைய ரெண்டு சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கடுத்த ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் வந்துட்டு ஸ்டேஜுக்காக மேக்கப் போடுறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு மேபிளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். இதோட ஷேட் வந்துட்டு மோல்டன் கோல்ட். ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட் சீக்ஸில், நோஸோட சென்டரில், ஃபோர்ஹெட்டில், கியூபிட்ஸ் போ, சின்னுன்னு சொல்லிட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹைலைட்டட் தெரியக்கூடிய இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ப்ரோ போன் அண்ட் இன்னர் கார்னருமே நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். வந்து லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு மூணு ப்ராடக்ட் வச்சுட்டு நான் வந்து என்னுடைய லிப் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் பென்சில் நான் வந்து யூஸ் பண்ணேன். இதோட ஷேட் வந்து நம்பர் 10 பிங்க் க்ரஷ் அப்படின்ற ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸை வந்து நான் அவுட்லைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளிப் எல்லாமே நான் வந்து ஆஃப் கேமராவில் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு காமிக்க முடியல. ஸோ அதனால் ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் கப்ஸோட லிப்ஸ்டிக்கு 08 மார்கீ அப்படின்ற ஷேட், மார்கீ ஆர் மார்ஜி வாட் எவர் எனக்கு தெரியல, அந்த லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 08 மார்ஜீ அப்படின்ற ஷேடில் இது வந்து ஒரு ரோஸ் ப்ரௌன் மாதிரியான ஒரு ஷேட். இதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸில் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் லிப்ஸ்டிக்காக. அண்ட் இதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்வேபேயோட கிளாஸ் கிளிட்டர் லிப் கிளாஸ். இது வந்து டிண்டட் லிப் கிளாஸ், இதிலே வந்து பிங்க் டிண்ட் இருக்கும். இதோட ஷேட் வந்து ஜி செரி க்ரஷ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸ்க்கு லிப்ஸ்டிக்கு மேலே நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஃபேஸஸ் கனடாவோட ஆல் டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணி என்னுடைய மேக்கப்பை வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து நல்லாவே மேக்கப்பை செட் பண்ணி மெல்ட் பண்ணி ஸ்கின்னோட மர்ஜ் பண்ணி கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் ஏதாவது ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் மேக்கப், ஹேர் ஸ்டைல், ஜுவல்லரி இது எல்லாமே பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கான லுக். இந்த மேக்கப் டேர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து ஃபைனல் லுக். இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை வந்து உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம், உங்களுடைய ரிசப்ஷனுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் பிரைட்ஸ்மேடாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் எட் காஜியஸ் கிளாம், எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மேக்கப் லுக். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த லுக்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுறதுக்கு மறக்காதுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறக்காதுங்க. அங்கே நான் வந்து போஸ்ட் எல்லாமே வந்து போடுவேன், அதில் பார்த்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புறேன். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை, டேக் கேர்.